செய்தி. வணக்கம். விவி செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது ஸ்வர்ணா. ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் நகராட்சியில் நகராட்சியின் வளர்ச்சிப் பணிகள் குறித்து நகரமன்ற தலைவர் தமிழ்ச்செல்வி தலைமையில் நகரமன்ற கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் துணைத் தலைவர் பழனி, நகராட்சி பணி மேற்பார்வையாளர் ஆனந்தன் முன்னிலை வகித்தனர். இந்த கூட்டத்தில் நகராட்சிக்கு உட்பட்ட 27 வார்டுகளில் வளர்ச்சிப் பணிகளை மேற்கொள்வது குறித்து பல்வேறு ஆணைகள் நடைபெற்றது. 5வது வார்டு உறுப்பினர் ஆஞ்சநேயன் பேசும்போது, ஷோலிங்கர் நகராட்சியில் சுமார் 35,000 மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். அனைத்து மக்களுக்கும் குடிநீர் வழங்கும் விதமாக பொன்னை ஆற்றிலிருந்து குடிநீர் பைப் லைன் வழியாக வீடுகளுக்கு வழங்க தற்போது மேல்நீர் தேக்க தொட்டி மற்றும் கருப்பு பைப் லைன் அமைக்க 47,48,00,000 மதிப்பில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான பணிகளை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தற்போது நகராட்சிக்கு உட்பட்ட தெருக்களில் கருப்பு பைப் பதிவு செய்யப்பட்டு வருகின்றனர். இந்த கருப்பு பைப்பால் குடிநீர் வழங்கினால் எதிர்வரும் சங்கத்தினருக்கு கேடு விளைவிக்கும் வகையில் உள்ளதால் அனைத்து கவுன்சிலர்களின் ஒருமனதான கோரிக்கையை ஏற்று நகராட்சி நிர்வாகம் இந்த பைப்பை ஆய்வகத்திற்கு அனுப்பி குடிநீர் வழங்குவதற்கு ஏதுவான பைப்பா என பரிசோதனை செய்ய வேண்டும். அதுவரை கருப்பு பைப் லைன் பதிவு செய்வதை நிறுத்தி வைக்க வேண்டும். ஆய்வகத்தின் அறிக்கையை கொண்டு இந்த பைப்பை பயன்படுத்த கூடாது என்றால் இந்த பைப்பை பதிவு செய்வதை நிறுத்திவிட்டு அந்த கருப்பு பைப்பிற்கு மாற்றாக நகராட்சி முழுவதும் தரமான PVC பைப் லைனை அமைத்து குடிநீர் வழங்க வேண்டும். அதனை பொருட்படுத்தாமல் கருப்பு பைப்பின் மூலம்தான் குடிநீர் வழங்கப்படும் என்றால் எங்கள் வார்டு பகுதியான 5வது வார்டுக்கு எனது சொந்த பணத்தில் தரமான PVC பைப் லைன் அமைத்து பொதுமக்களுக்கு அதன் மூலம் குடிநீர் வழங்க நிர்வாகம் அனுமதிக்க வேண்டும். இனிவரும் காலங்கள் மழைக்காலங்கள் என்பதால் மழைநீர் தேங்காத வண்ணம் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் கழிவுநீர் கால்வாய் தூர்வாரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும். மழைக்காலங்களில் கொசு உற்பத்தியை தடுக்கும் வகையில் நகராட்சிக்கு உட்பட்ட அனைத்து தெருக்களுக்கும் வாரத்திற்கு 2 முறை கொசு மருந்து தெளிக்க வேண்டும். 8வது வார்டு உறுப்பினர் டி கோபால் பேசும்போது, நகராட்சி பஜார் தெருவில் தூய்மை திட்டத்தின் கீழ் மார்க்கெட் பகுதியில் கழிவறை கட்ட 249,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அப்பகுதியில் கட்டப்பட்டுள்ள கழிவறை கட்டிடம் சுமார் 1,00,000 ரூபாய் செலவில் தான் இருக்கும். எனவே இந்த கட்டிடத்தை மறுசீராய்வு செய்து ஒதுக்கப்பட்டு உள்ள முழு நிதியில் கழிவறை கட்டிடத்தை விரிவாக்கம் செய்ய வேண்டும். யோக நரசிம்ம சுவாமி, யோக ஆஞ்சநேய சுவாமியை தரிசிக்க நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்யவும் நகராட்சி நிர்வாகத்திற்கு வருவாய் ஈட்டும் வகையில் பக்தர்களின் வாகனங்களுக்கு சுங்கவரி வசூல் செய்ய நகராட்சி நிர்வாகம் டெண்டர் விடப்பட்டுள்ளது. பொதுமக்கள் பாதிப்பு ஏற்படாத வண்ணம் கொண்டபாளையம் வரலட்சுமி திருமண மண்டபம் அருகே சுங்கவரி செய்ய வேண்டும். தலைமை சுமை வியாபாரிகள் இருசக்கர வாகனங்களுக்கும் கட்டணம் சுங்கவரி விளக்கம் அளிக்க வேண்டும். நகராட்சிக்கு உட்பட்ட தெருக்களுக்கு மின்விளக்கு பொருத்தப்பட்டது. ஆனால் பெரும்பாலும் இடங்களில் மின்விளக்கு பராமரிப்பு இல்லாமலும் பழுதாகியும் உள்ளது. பராமரிப்புக்காக ஒப்பந்தம் விடாமல் நகராட்சி நிர்வாகமே பழுது பார்த்தால் மற்றும் பராமரிப்பு செய்ய வேண்டும். மின் விளக்குகள் கொள்முதல் நகராட்சி நிர்வாகமே செய்ய வேண்டும். 10வது வார்டு உறுப்பினர் சிவானந்தம் பேசும்போது, மார்க்கெட் பகுதி, தினசரி ஷோலிங்கர் மற்றும் சுற்றுப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் காய்கறி வாங்கி செல்கின்றனர். ஆனால் இப்பகுதியில் முறையான சாலை வசதி இல்லாததால் மிகவும் அவதிப்படுகின்றனர். எனவே நகராட்சி நிர்வாகம் மார்க்கெட் பகுதியில் சிமெண்ட் சாலை அமைக்க வேண்டும். அடுத்த வாரம் சோளிங்களில் பிரசித்தி பெற்ற கோலாத்தம்மன் திருவிழா நடைபெற உள்ளது. இந்த திருவிழாவில் 100 மேற்பட்ட கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்வார்கள். அவர்களுக்கு பயன்படும் விதமாக அடிப்படை வசதிகள் மற்றும் அப்பகுதியில் உள்ள பழுதான மின் விளக்குகளை சீரமைக்க வேண்டும். நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் முறையாக குப்பைகளை அகற்றி தூய்மையான நகராட்சியாக வைத்திருக்க வேண்டும். நகராட்சிக்கு உட்பட்ட அனைத்து தெருக்களிலும் பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டார். 15வது வார்டு உறுப்பினர் கணேசன் பேசும்போது, 15வது வார்டுக்கு உட்பட்ட பகுதிக்கு அடிப்படை வசதிகள் குறித்த கோரிக்கைகளை தெரிவிக்கும் போது நகராட்சி நிர்வாகம் மற்றும் தலைவர் அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும். எசையனூர் பகுதியில் உள்ள தரைப்பாலத்தை உயர்மட்ட
பாலமாக மாற்ற பொதுப்பணி மற்றும் நீர்வளத்துறைக்கு பரிந்துரை செய்ய வேண்டும். 17வது வார்டு உறுப்பினர் அன்பரசு பேசும்போது, நகராட்சிக்கு உட்பட்ட பேருந்து நிலையம் விரிவாக்கம் செய்யும் பணி நடைபெற்றால் அங்கு வைத்துள்ள கடைகளுக்கு மாற்று ஏற்பாடு செய்து தர வேண்டும். நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள சாலைகளில் மண் அதிக அளவில் உள்ளதால் அடிக்கடி விபத்து ஏற்படுகிறது. விபத்தை தவிர்க்கும் விதமாக சாலையில் உள்ள மண்ணை அகற்ற வேண்டும். நகராட்சிக்கு சொந்தமான கடைகளுக்கு GST வரி விலக்கு அளிக்க வேண்டும். நாரைக்குளம் பகுதியில் கழிவுநீர் கால்வாய் தூர்வாரப்படாமல் உள்ளதால் கால்வாயில் கழிவுநீர் வெளியேறாமல் தேங்கியுள்ளது. அவ்வப்போது பெய்யும் மழை நீரில் கழிவு நீர் கலந்து நாரைக்குளம் தேங்கிவிடுகிறது. கழிவுநீர் கால்வாய் தூர்வார வேண்டும். குளத்தில் உள்ள அனைத்து கழிவுநீரையும் வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும். கூட்ட முடிவில் பேசிய நகராட்சி தலைவர் தமிழ்ச்செல்வி, கோலாத்தம்மன் திருவிழாவிற்கு வரும் பக்தர்களின் நலன் கருதி முன்னதாகவே அடிப்படை வசதிகள் செய்து தரப்படும். நகராட்சி துணை தூய்மையாக தூய்மை பணியாளர்களுக்கு அறிவுறுத்தப்படும். மின்விளக்குகள் பராமரிப்பு குறித்து நகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். நகராட்சிக்கு உட்பட்ட அனைத்து கழிவுநீர் கால்வாய்களும் தூர்வாரப்படும். மழை காலங்களில் மழை நீரும் கழிவுநீரும் சாலையில் தேங்காதவாறு தேவையான இடங்களில் கல்வெட்டு அமைக்கப்படும். மேலும் நகராட்சி கவுன்சிலர்கள் வைத்த கோரிக்கைகளை ஒவ்வொன்றாக அதிகாரியுடன் கலந்து ஆலோசித்து கோரிக்கைகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்.